ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 7C டிவியில் பார்க்கக்கூடிய பதிவானது மிகவுமே முக்கியமான பதிவு. அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் எப்போது எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும், இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு அமைய போகின்றது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பலர் அசைவ பிரியர்களாகவும் அதே சமயம் கடவுள் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பலருக்கு ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனதில் எழதான் செய்கிறது. அதில் குறிப்பாக பெண்கள் பலருக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், காலையில் அசைவம் சாப்பிட்டு விட்டு பல மணி நேரங்கள் கழித்து மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா, இல்லை என்றால் எப்போது ஏற்றலாம், எப்படி ஏற்றலாம் என்பதுதான். அந்த கேள்விக்கான விடையும் விளக்கு ஏற்றுதலின் மகத்துவத்தை பற்றி இந்த பதிவில் காண்போம். பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றுதல் என்பது கோவிலுக்கு நிகரான ஒரு செயல். அதில் தூய்மை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. தூய்மை என இங்கு குறிப்பிடப்படுவது அகம் மற்றும் புற தூய்மை. வீட்டில் விளக்கேற்றும் பெண்மணிகளுக்கு அந்த குணத்தில் அகத்தில் இறைவனை தவிர வேறு நினைவே இருக்கக்கூடாது. அதே சமயம் வீடு நிச்சயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அசைவம் சமைத்த பிறகு நம்மளுடைய வீடு நிச்சயமாக சுத்தமாக இருக்காது. அசைவத்தின் வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யும். தெய்வ சக்திகளை மனமுறியி அழைக்கத்தான் நம்மளுடைய வீட்டில் விளக்கே ஏற்றுகின்றோம். அப்படி செய்யும் பொழுது வீட்டிற்கு வரும் தெய்வ சக்திகளை நாம் வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். தெய்வ சக்திகள் வீட்டிற்கு வரும் சமயத்தில் அங்கு அசைவ வாடை வீசினால் அதனால் நாம் தெய்வ நிந்தனைகளுக்கு ஆளாகி விடுவோம். தெய்வத்தை வரவழைத்து அவமானப்படுத்துவது போன்ற ஒரு செயல் அது. ஆகையால் நிச்சயமாக அசைவம் சமைத்த பிறகு அன்றைய நாள் நம்மளுடைய வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது. அசைவம் சாப்பிட்ட அடுத்த நாள் அசைவ வாசனை வராத அளவிற்கு வீட்டை நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி ஊதுபத்தி ஆகியவற்றை ஏற்றி வீடு முழுக்க நறுமணத்தை பரப்ப வேண்டும். அதன் பிறகு வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கேற்றினால் பொருளாதார தடை வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. வீட்டில் விளக்கேற்றுவதன் மகிமை. தீபத்தில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருப்பதால் அவர்களை மனதார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் நிம்மதி பெருகும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். தீய சிந்தனைகள் மனதில் இருந்து விலகும். அசைவம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லலாமா? இந்து மதத்தில் கோவிலுக்கு செல்லும் போது அசைவம் சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள்? ஆலயங்களுக்கு செல்லும் போது அசைவ உணவுகளை தவிர்க்க சொல்வதன் காரணம் என்ன? நம் கோவிலுக்கு செல்வது கடவுளை வணங்கதானே, அதற்கு நம்முடைய மனது தூய்மையாக இருந்தால் போதாதா? பிறகு ஏன் அசைவ உணவை சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று சிறு வயதிலேயே நமது பெற்றோர்கள் நமக்கு சில வரைமுறைகளை கற்றுத்தருகின்றார்கள். மேற்கத்திய நாகரிகங்களில் எல்லாம் உணவு என்பது உடலை வலுப்படுத்தவும் வளப்படுத்தவும் உடல் பலத்தை அதிகரிக்கவும் தான். ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் மட்டும்தான் உண்ணும் உணவே இறைவனின் பிரசாதமாக கருதும் தன்மை காணப்படுகிறது. நாம் உண்ணும் உணவுக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உதாரணமாக தயிர் அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வருவது போன்ற உணர்வும், காரம் அதிகமாக சாப்பிட்டால் கோபம் வருவதையும் கூறலாம். பொதுவாக அசைவ உணவுகளை உண்டால் அதை ஜீர்ணிக்க நம் உடல் உறுப்புகள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் மனதளவிலும் அசைவ உணவுகள் மந்தமான நிலையை ஏற்படுத்தும். கோவிலுக்கு செல்லும் போது சுத்தமாக செல்ல வேண்டும் என்பது வெறும் உடலை மட்டும் குறிக்கவில்லை, மனதையும் சேர்த்துதான் குறிக்கிறது. மனதளவில் மந்த நிலையில் உள்ள ஒருவர் சூட்சும சக்திகள் நிலவும் கோயிலுக்குள் செல்லும் போது அந்த சக்திகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை முற்றிலும் இழந்து விடுகிறார்கள். முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இறையாற்றல் வந்து அதிகமாக பெருக்கெடுப்பதற்கு மாமிச உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நிலையை அடைவதற்கு அசைவ உணவு சாப்பிடுவது பெரும் தடையாக இருப்பதாக ரிஷிகளும் சித்தர்களும் தங்கள் எழுதிய நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அசைவ உணவு சாப்பிடுபவர்களின் உடல் மற்றும் மனம் பஞ்சபூதங்களில் இருந்து வெளிப்படுகின்ற இறையாற்றல் நிறை
நிறைந்த பிராண சக்தியை கிரகிக்கக்கூடிய நிலையை இழந்து விடுகிறது என்கின்றார்கள். குறிப்பாக கோயில்களில் இந்த தெய்வீகமான பிராண சக்தியானது அதிக அளவில் நிறைந்து காணப்படுகிறது. அசைவ உணவு சாப்பிடுபவர்களை விட சைவ உணவுகளை சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு செல்பவர்களின் உடல் மற்றும் மனம் இந்த சுத்தமான பிராண சக்தியை அதிகம் கிரகித்து கொள்ள முடிகிறது. அசைவம் உணவானது நன்மை தரும், சூட்சும சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கும். எனவே தான் கோயிலுக்கு செல்லும் போது எளிமையான சைவ உணவை உண்டு மனதில் இறை சிந்தனையுடன் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள். அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரம், அமிர்த நேரம் என்று சொல்லப்படும் இந்த நேரத்தில் நாம் எந்த பூஜை செய்தாலும் எந்த வழிபாட்டினை மேற்கொண்டாலும் அது நமக்கு பல மடங்கு பலனை பெற்றுத்தரும். சூரிய உதயத்திற்கு முன்பு தீப வழிபாடு செய்வது நம் வீட்டில் இருக்கும் இருளை முழுமையாக நீக்கிவிடும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா? வீட்டில் மற்றவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது பூஜை செய்யும் இடத்தில் தீபம் ஏற்றலாமா? அசைவம் சாப்பிட்டுவிட்டு தலைக்கு குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா? இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கான தீர்வை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பொதுவாகவே மன திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது தோல்வியை காணாது. மனக்குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு நாம் செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் பின்னடைவு ஏற்படும் என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. அது நம்மில் பல பேருக்கு வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. குளிக்காமல் பூஜை அறைக்கோ அல்லது பூஜை செய்யும் இடத்திற்கோ நாம் செல்லும் போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நாம் குளிக்கவில்லை, இப்போது விளக்கு ஏற்றினால் அது நல்லதா கெட்டதா என்ற உறுத்தல்கள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். மன ஒருமைப்பாட்டுடன் முழு ஈடுபாட்டோடு உங்களால் பூஜை செய்ய முடியாது. முந்தைய நாள் அசைவம் சாப்பிட்டு இருப்பீர்கள், அடுத்த நாள் காலை தலை ஸ்நானம் செய்திருக்க மாட்டீர்கள். மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும்? நேற்று அசைவம் சாப்பிட்டு விட்டோம், இன்று தலைக்கு குளிக்கவில்லை, இறை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா என்ற சஞ்சலம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி மன திருப்தி இல்லாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. வீட்டில் இருக்கும் பெண்கள் முந்தைய நாள் சுத்தமாக இருக்கும் சமயத்தில், அசைவம் சாப்பிடாமல் இருக்கும் சமயத்தில் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முகம் கை கால்களை அலம்பிவிட்டு தீபம் ஏற்றலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தலைக்கு குளிக்க முடியவில்லை என்றாலும் வெறும் மேலுக்கு மட்டுமாவது, அதாவது உடலுக்கு மட்டுமாவது குளித்துவிட்டு தீபம் ஏற்றுவது மனதிற்கு நிம்மதியை தரும். குளித்துவிட்டு தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். பெண்கள் சுத்தமாக இல்லாத சமயத்தில் அசைவம் சாப்பிட்ட சூழ்நிலையில் கட்டாயம் தலைக்கு குளிக்காமல் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது. அது கண்ணுக்கு தெரியாத தோஷத்தை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். முட்டை மட்டுமே சமைத்தாலும் அது அசைவமே. தலைக்கு குளித்துவிட்டு தீபம் ஏற்றும் பழக்கத்தை கொண்டு வருவது மன நிம்மதியை கொடுக்கும். மன சஞ்சலம் இல்லாத வழிபாடு நன்மையை கொடுக்கும் என்பதுதான் சரி. இதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதேபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் மற்றவர்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் வேறு இடத்தில் உறங்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜை செய்யும் இடத்தில் தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு பூஜை செய்யும் இடமும் படுத்து உறங்கும் இடமும் ஒன்று என்னும் பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. உறங்குபவர்களை கொஞ்சம் ஓரமாக தள்ளி படுக்க சொல்லிவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். படுத்து உறங்குபவர்களை தலைமாட்டில், அதாவது தலை பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, குளித்து முடித்துவிட்டு தலையை வந்து ஈரத்தை துவட்டிவிட்டு அதன் பின்புதான் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, குளித்து முடித்துவிட்டு தலையில் ஈரத்தை துவட்டிவிட்டு அதன் பின்பு தீபம் ஏற்ற வேண்டும். முடிந்தவரை குளிக்காமல் தீபம் ஏற்றும் பழக்கத்தை வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் இருபாலரும் தவிர்ப்பதே நல்லது. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதை மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் காலையிலையும் சாயந்தரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார். நம்மளுடைய பொருளாதார நிலைகளும் வந்து நமக்கு செழிப்பாகவே இருக்கும். எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாதார நிலைகளில் வந்து குறைகள் இருந்தாலும் சரி,
சரி அதன் அனைத்தும் நிவர்த்தி அடைந்துவிடும். எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலையில் 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி வாசம் செய்வாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய கணிப்புகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.